கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பொய் சொன்னால் அதுக்கு வந்து என்னென்ன விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரோகிணியை பார்த்தே கற்றுக்கலாம் அதாவது ஒரு 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 விஷயத்துக்கும் அவங்க பொய் சொல்லி பொய் சொல்லி சிக்கி சின்ன பின்னமாகி கடைசியில் இப்போ வரைக்குமே வந்து அவங்க விதியாகவே மெயின்டைன் ஆகிட்டுருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரோகிணி கிடையாது அந்த அளவுக்கு மக்கா வந்து மீனாவும் முத்தவும் தான் நான் முத்துவும் மீனாவும் நினச்சிருந்தா என்றைக்கும் சந்தேகம் வந்துருச்சுனதுக்காக அவங்க கொஞ்சம் இறங்கி வேலையை பார்த்து கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு கொண்டு போய் அவங்கள அழிக்கிறதுக்கு எல்லா வரையும் செஞ்சுட்டு இருப்பாங்க தனிக்கும் அவங்களுக்கு தேவை கூட இல்லை தன்னோட புள்ள பிள்ளையே தன்னோட அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டவங்க ஊருக்குள்ளே வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ரோஹினி இறங்கும் பொழுது இதுங்க ரெண்டும் வந்து இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் யாருக்காச்சும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உண்டியெல்லாம் காசை போடு உண்டியெல்லாம் காசு போடுங்க சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க இது நல்ல எவ்வளோ விஜயம் அவமானப்படுத்தினாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் பார்த்தா நமக்கு சிரிக்கிறதா அழகுதாங்கிறதுலாம் தெரியல இந்த மாதிரிலாம் யாராச்சும் பண்ணிட்டு இருந்தாங்க நிஜ வாழ்க்கையில் அப்படின்னா போமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடலாம் ஆனால் முத்து ஏதோ ரொம்ப நல்ல கணவர் மாதிரி பேசுகிறாரு கடைசியில் வந்து இவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா வந்து பூ கட்டுறதுக்கு அட்வான்ஸ்னால் அதை வச்சு பூ வாங்கணும் அதை விட்டுட்டு வந்து எல்லாத்துக்கும் சோர் சமைச்சு போடுன்னு சொல்லிட்டு மனைவி அனுப்புறது கை வாங்கிட்டு வந்து சமைக்கிறது எல்லாமே இவங்களே சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களாமா இவர் வந்து நல்லா வந்து உட்காந்து சாப்பிடுவாராம இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த அசிங்களுக்கு அசிங்கங்கள் அவமானங்களுக்கு நடுவில் வந்து நடந்த ஒரே உறுப்பியான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த ப்ரௌன் மணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை இப்போ வந்து மீனா கிட்டத்தட்ட பார்த்துட்றாங்க ஆனால் எஸ்கேப் ஆயிடுறாரு அவர் அப்போதைக்கு வந்து முகத்தை துண்டை போட்டு ஆனால் இந்த கடை கறி நல்லா இருக்குது இனிமேல் அடிக்கடி இங்கே வாங்கலான்னு முடிவு பண்ணி அங்கே போனாங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு நாள் அவங்க இறங்கும் போதே வந்து இவரை பார்க்க தான் போகிறாங்க இவருக்கு இருக்கிறதே அந்த தொழில் ஒன்று தான் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ரோஹினியும் வித்யாவை வந்து பார்த்து என் தான் வந்து பார்க்க என்ன என் கடையில் தான் வாங்கிட்டு போனாங்க கறி இன்றைக்கி என்ன பார்க்கல ஆனால் என்னைக்காச்சு என்னை பார்த்தாங்கன்னா நான் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு இப்ப அவரை பழி வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து இவர் இதுதான் நமக்கு பிரச்சனை தான் இவரையும் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சிட்டிக்கிட்ட போய் நிப்பாங்களாரோ நீ பிரவுன் பண்ணியை காலி பண்ண சொல்லிங்கிறத பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கதை எப்படி போக நினைக்கிறீங்க சொல்லுங்க தேங்க்